ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ போய் எதுக்கு செப்டம்பர் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நிறைய கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டுமே இல்லாமல் இன்னும் இது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய எடுத்து படிங்க. அக்டோபர் மந்த் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டுட்டோம். சரி வாங்க, இப்போ செப்டம்பர் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு கேபினட் அந்தஸ்து வழங்கினதும் இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபுல் டைம் விமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்க தான். ஃபுல் டைம் பார்க்காம ஜென்ரலாக பார்த்தா இவங்க இந்தியாவுடைய செகண்ட் விமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 1980-82 வரைக்கும், அதாவது நியர்லி அந்த ஒரு 2 இயர்ஸ் வந்து டிஃபென்ஸை வந்து அடிஷ்னல் சார்ஜாக பார்த்தாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், சுனில் அரோரா அவர்கள் நம்ம இந்தியாவுடைய புதிய எலெக்ஷன் கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 4 வருடங்கள். இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நசீம் ஜாய்தி அவர்கள். அவர் வந்து கடந்த ஜூலையில் ரிட்டையர் ஆனதை அடுத்து சுனில் அரோரா அவர்கள் இந்த போஸ்ட்க்கு வந்திருக்காரு. பாருங்கள், ராஜு மெஹ்ரிஷி அவர்கள் இந்தியாவுடைய சிஏஜியாக நியமிக்கப்பட்டிருக்கார். இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகாந்த் சர்மா அவர்கள். பாருங்கள், விஜய் நாராயண் அவர்கள் தமிழ்நாட்டுடைய புதிய அட்வொகேட் ஜென்ரலாக நியமிக்கப்பட்டிருக்கார். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், குஜராத்துடைய வணிக தலைநகரான அகமதாபாத்தில் இருக்கிற 600 ஆண்டுகள் பழமையான வேலட் சிட்டிக்கு வந்து ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சிட்டி அப்படின்ற ஒரு அந்தஸ்து தான். இதை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா, யுனெஸ்கோ அமைப்பு. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், யுத் அபியாஸ் 2017 அப்படின்ற பேரில் இந்தியா அமெரிக்கா நாடுகளுக்கு இடையேயான 13வது இராணுவ கூட்டு பயிற்சி வந்து வாஷிங்டன் நகரில் நடைபெற்றது. செவன்த் ஒன் பாருங்கள், சூரிய கிரண் 12, அதாவது இந்திய நேபாள் நாடுகளுக்கு இடையேயான 12வது இராணுவ கூட்டு பயிற்சி வந்து ரீசண்டாக நேபாளில் சால்ஜ் ஹண்டின்ற இடத்துல இருக்கிற NABS, அதாவது நேபாள் ஆர்மி பேட்டில் ஸ்கூலில் நடந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 நாட்கள் நடைபெற்ற இராணுவ கூட்டு பயிற்சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்லினக்ஸ் 2017 அப்படின்ற பேரில் இந்தியா மற்றும் இலங்கை கடற்படைகளுக்கு இடையேயான 7வது கூட்டு கடற்படை பயிற்சி வந்து இப்போ செப்டம்பர் 7th 14th வரைக்கும் நம்ம விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. பாருங்கள், இந்த செப்டம்பர் மாதம் வீசின சில சூறாவளிகளை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்வே அப்படின்ற சூறாவளி. இது எங்கே தாக்குச்சு அப்படின்னா, டெக்ஸாஸ் அண்ட் லூசியானாவில் இருக்கிற ஹாவாக் அப்படின்ற ஏரியாவை தாக்குச்சு. யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வெதர் டிசாஸ்டர். அடுத்து பார்த்திங்கன்னா இர்மா அப்படின்ற ஒரு புயல். இது யூஎஸ்ஏவையும் கியூபாவையும் தாக்குச்சு. யூஎஸ்ஏல பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா மாகாணத்தை தாக்குச்சு. இதுவும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரியா அப்படின்ற ஒரு புயல். இது டொமினிக்கன் ஐலாண்டை தாக்குச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாலிம்ன்றது ஜப்பானையும் டோக்ஷுரின்றது வியட்நாமையும் தாக்கிய புயல்கள். நெக்ஸ்ட் 10th பாருங்கள், நமது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பில் இருக்கிற மர்மங்களை விசாரிக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீசண்டாக ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த கமிஷனை யார் தலைமை தாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய ரிட்டையர்ட் ஜட்ஜான ஜஸ்டிஸ் ஆறுமுகசுவாமி அவர்கள். 11th பாருங்கள், நமது மத்திய அரசு இந்த ஓபிசி கேட்டகரியில் இருக்கிற க்ரீமி லேயர் பீப்புளுக்கான வருட வருமானத்தை 6 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக உயர்த்திருக்கு. 12th பாருங்கள், பிரிக்ஸோட 9வது மாநாடு வந்து செப்டம்பர் 4 சைனாவில் இருக்கிற க்சியாமென்ற இடத்துல நடைபெற்றது. இந்த வருட மாநாட்டுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் ஸ்ட்ராங்கர் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஏ பிரைட்டர் ஃப்யூச்சர் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான தீம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிக்ஸுன்றது 5 நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு, அதாவது பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா அண்ட் எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 5 நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பு தான் பிரிக்ஸ். இதுவன் பாருங்கள், ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 14 நம்ம ஹிந்தி டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். 14th பாருங்கள், மத்திய அரசு நமது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய
நூற்றாண்டு நினைவாக 5 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் நாணயங்களை வெளியிட முடிவு பண்ணியிருக்கு. அந்த நாணயங்களில் பார்த்திங்கன்னா 1917 to 2017 அப்படின்னு கூட அச்சிடப்பட்டிருக்கும். 15th ஒன் பாருங்கள், கர்நாடக இசை மேதை MS சுப்புலக்ஷ்மி அவர்களுடைய 101வது பிறந்தநாள் நினைவாக 10 மற்றும் 100 ரூபாய் நாணயங்களை வெளியிட மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்கு. அந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த வருடமான 1916 வந்து அச்சிடப்பட்டிருக்கும். 16th ஒன் பாருங்கள், அன்ஸ்டாப்பபிள் மை லைஃப் சோஃபார் அப்படின்ற புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் வீராங்கனை மரியா ஷரபோவா அவர்கள். 17th ஒன் பாருங்கள், செப்டம்பர் 16 வந்து உலக ஓசோன் தினமாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரிங் ஃபார் ஆல் லைஃப் அண்டர் த சன். 18th ஒன் பாருங்கள், பிவி சிந்து அவர்கள் BWF கொரியன் ஓப்பன் சூப்பர் சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்க இந்த சீரீஸை வின் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவங்க இறுதிச் சுற்றில் யாரை எதிர்த்து விளையாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த நொசோமி ஒக்ஹராவை எதிர்த்து விளையாடினாங்க. இது எங்கே நடந்தது அப்படின்னா சவுத் கொரியாவில் சியோல்ன்ற இடத்துல நடந்தது. 19th ஒன் பாருங்கள், குஜராத்தில் நர்மதை நதியின் மீது கட்டப்பட்ட சர்தார் சரோவர் டேமை வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய 67வது பிறந்த நாளன்று திறந்து வச்சிருக்காரு. இந்த சர்தார் சரோவர் டேம் வந்து நமது முதல் இந்திய பிரதமர் நேரு அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு துவங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பல தடைகளை கண்டு இப்போதான் அது ஃபுல்லாக கட்டி முடித்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த டேமோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதுலே இதுதான் ஹையஸ்ட் மிக உயரமான டேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே 2nd biggest கான்க்ரீட் கிராவிட்டி டேம். 1st எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா US இருக்கிற கிராண்ட் சவுலி டேம். நெக்ஸ்ட் 20th ஒன் பாருங்கள், நம்ம மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து பத்மபூஷன் விருதுக்காக நாமினேட் ஆயிருக்காரு. இந்த வருஷம் பத்ம அவார்ட்ஸ்க்காக நாமினேட் பண்ணப்பட்ட ஒரே கிரிக்கெட்டர் இவர் தான். IISF 2017 அதாவது 3rd இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் அக்டோபர் 13 16 வரைக்கும் சென்னையில் நடந்தது. 22nd பாருங்கள், பெங்களூர் சிட்டியோட புதிய மேயராக தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் சம்பத்ராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். 23rd பாருங்கள், செப்டம்பர் 27 அன்னைக்கு உலக சுற்றுலா தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நம்ம வருஷம் வருஷம் நேஷ்னல் அவார்ட் கொடுத்துட்ருக்கோம். என்ன அவார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டூரிசம் ஸ்டேட் அப்படின்ற அவார்ட். அந்த அவார்டை இந்த வருஷம் எந்த ஸ்டேட் வின் பண்ணியிருக்குன்னா மத்திய பிரதேஷ் வின் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெஸ்ட் டூரிசம் ஸ்டேட்ன்ற அவார்டை தொடர்ந்து 3வது முறையாக மத்திய பிரதேஷ் வின் பண்ணியிருக்கு. 4th பாருங்கள், இந்தியாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான ONGCக்கு புதிய சேர்மன் MD-யை நியமிச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிசங்கர் அவர்கள். இவர் மார்ச் 31, 2021 வரைக்கும் ONGCயோட சேர்மன் MD-யாக இருப்பார். 25th பாருங்கள், கர்நாடக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விஷன் 2025 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இதுபடி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு டிராஃப்ட் பாலிசியை வந்து அவங்க டெவலப் பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னா இன்னும் 7 வருஷத்தில் அதாவது 2025 நம்ம ஸ்டேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் பாலிசி டெவலப் பண்ண போகிறாங்க. அந்த டிராஃப்ட் பாலிசிக்குமே அவங்க வந்து மக்களோட ஒப்பீனியனை கேட்டிருக்காங்க. அதாவது இன்னும் 7 வருஷத்தில் உங்களோட ஸ்டேட் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலமாக அவங்க ஒரு டிராஃப்ட் பாலிசியை டெவலப் பண்ணி அதுக்கான வேலைகளில் இறங்க போகிறாங்க. 26th பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட INS கல்வாரி அப்படின்ற நீர்மூழ்கி கப்பல் சமீபமாக மசஹன் டாக் லிமிடெட் ஷிப்யார்டுன்ற இடத்துல நம்ம இந்திய கடற்படைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பலுடைய பழைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடட் டைகர் ஷார்க் அப்படின்றது தான். இப்போ தான் இதுக்கு INS கல்வாரி அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. 27th பாருங்கள், இந்தோ ஸ்ரீலங்கா ஹிந்தி கான்ஃபரன்ஸ் வந்து கொழம்புல நடந்துச்சு. 28th பாருங்கள், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹைப்பர் லூப் ப்ராஜெக்ட் வந்து ஆந்திர பிரதேசத்தில் வர இருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற விஜயவாடாவையும் அமராவதியவும் இணைக்கும் விதமாக இந்த திட்டம் நடைமுறைக்கு வருது. ஹைப்பர் லூப் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லணும்னா இது வந்து அதிவேக வளைய போக்குவரத்து அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக தான் நமக்கு புல்லட் ட்ரெயின் வந்தது. இது புல்லட் ட்ரெயினை விட ஈவன் ஃப்ளைட்டை விட ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரு போக்குவரத்து. இதில் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் டியூப் அதாவது நியர்லி வேக்கம் டியூப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த டியூப் உள்ள தான் வந்து நம்மளோட பயணமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1200 கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்தில் செல்லக்கூடியது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
டு சப்போர்ட் அஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.